புரதம் மற்றும் ஒமேகா 3 சத்துணவு நிறைந்த அரலிய ஜெக் மக்கரல் தரமான தயாரிப்பு நிறைவான சுவை வாங்க முன் வாசித்து பார்த்து வாங்குங்கள் அரலிய ஜெக் மக்கரல் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இலங்கையில் இனம் மதம் மொழி பாலினம் கடந்து அனைத்து மக்களையும் தாம் சமனாக நடத்துவதாக ஐநா பொதுச்சபை அரங்கில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷ வளமையான சொல்லாடல்களை காவிய அதே சமகாலத்தில் இன்று காலை யாழில் தியாகி திலீபனின் நினைவு தூவி முன்றலில் தோன்றிய காட்சிகள் வேறானவையாக இருந்தன. ஸ்ரீலங்காவின் அரதப்பழசான அதே குணாம்சத்தை அச்சொற வெளிப்படுத்தியதாகவும் இருந்தது. மரணித்தவர்களுக்கு மதிப்பளிக்கும் உரிமை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஐநா அரங்கு அடிக்கடி ஸ்ரீலங்காவுக்கு வலியுறுத்திய பின்னணியில் திலீபனின் நினைவு தூவியில் அஞ்சலி நிகழ்வு ஒன்றை இல்லையென்றால் வணக்க நிகழ்வை நடத்த சென்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரனும் அடங்குகின்றார். அவர் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்பு உரிமைகளை மீறி சபாநாயகருக்கு அறிவிக்காமல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால் யாழில் பதற்ற நிலை வருகின்றது. அதாவது இலங்கை தீவு குறித்து பல சொல்லாடல்களை இல்லையென்றால் அனைத்துலக அரங்கை சமாளிக்கும் வகையிலான சில தந்திரங்களை ஸ்ரீலங்கா அரசாங்க தலைவர் ஐநாவில் வெளிப்படுத்தியிருந்தாலும் தமிழ் மக்களின் நிலைமைக்கு இன்று யாழில் தெரிந்த இந்த நிலைமைகள் ஆதாரமாக மாறியிருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி கோட்டாபாய ராஜபக்ஷ தனக்கு கிடைத்த வாய்ப்பை நேற்று ஐநாவில் ஓரளவு சரியாகத்தான் பயன்படுத்த முனைந்திருக்கின்றார். இதே போலவே கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையக கட்டிடத்துக்கு அருகில் போராட்டம் நடத்துவதற்கு கிட்டிய வாய்ப்பையும் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் போன்ற புலம்பெயர் அமைப்புகளின் உறுப்பினர்களும் சரியாகத்தான் பயன்படுத்த செய்தனர். புலம்பெயர் தமிழர்களின் இவ்வாறான சிறிய எதிர்வினைகள் வெளிப்பட்டாலும் அனைத்துலக அரங்கை எவ்வாறு சமாளிப்பது என்ற வித்தையுடன் கோட்டாபாய ராஜபக்ஷவின் உரை வந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா உட்பட இறையாண்மை கொண்ட நாடுகள் மீது வலிமை கொண்ட நாடுகள் தமது வலிமையை பிரயோகிக்காமல் சம உரிமையுடன் அந்த நாடுகளை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார். ஆனால் நல்லூரில் இன்று அதே மரியாதையை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீறி தமிழ் மக்களை அதுவும் வணக்கம் செலுத்த சென்றவர்களை தாக்கியிருந்தார்கள். இதேபோல பல நகர்வுகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனைத்துலக அரங்கில் நெருக்கடிகளை சந்தித்து வருவது நீங்கள் அறிந்த விடயம். ஆனால் அதனை சமாளிக்கும் வகையிலும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் போன்றவர்களின் உரைகளும் வெளிப்பட்டு வருகின்றன. வழமை போலவே கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களும் பல தசாப்தங்களுக்குரிய செழிப்பும் விளைக்கப்பட்ட இலங்கையில் இனமத மொழி அனைத்தையுமே தாம் பொருட்படுத்தாமல் அனைவரையும் சமனாக நடத்துவதாகவும் இதுதான் அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ராஜபக்ஷ கூறியிருந்தார். இலங்கையில் மீண்டும் வன்முறைகள் இடம்பெறாத நிலையை உறுதி செய்வதில் தமது அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் அவற்றின் பின்னால் காணப்படும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் உட்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழ் மக்கள் என்ற அந்த சொல்லாடலை நேரடியாக பிரயோகிக்காமல் அவர் வார்த்தை பிரயோகங்களை செய்திருந்தார். ஆனால் இந்த வார்த்தை பிரயோகங்கள் செய்த அதே சமகாலத்தில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சர் அதாவது பொது பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகரா சில காழ்ப்புகளை பகிரங்கமாகவே நேற்று கக்கியிருந்தார். இலங்கையில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம்களிடமும் ஐஎஸின் சிந்தனை இருப்பதாகவும் இதனை வெளிப்படையாக கண்டறிய முடியாமல் இருப்பதாகவும் தெரிவித்த சரத் வீரசேகரா இன்னும் ஒருபடி மேலே போய் முஸ்லீம் அடிப்படைவாதிகள் தொடர்பாக முதலில் சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்தியது ஞானசார தேரர் என்பதால் அவருக்கு தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். புலம்பெயர் நாடுகளை பொறுத்தவரை சில காட்டமான கருத்துக்களை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் தற்போது வெளிப்படுத்தி வருகின்றார்கள் என்றால் கோட்டாபாய ராஜபக்ஷவின் இந்த புலம்பெயர் நாடுகளின் அமைப்புகளுடன் தமிழ் அமைப்புகளுடன் பேசுவது தொடர்பாக வெளிப்பட்ட எதிர்வினைக்குரிய வகையில் இந்த நகர்வுகள் வெறும் நிலையில் இது தொடர்ந்தும் ஒரு நெருக்கடியாகத்தான் நோக்கப்படுகின்றது. அடுத்ததாக புலம்பெயர் நாடுகளின் விடயங்களை பார்த்தால் கனடா நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாவது தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினராக அஞ்சலி அப்பாத்துறை வருவாரா இல்லையா என்பதில் தொடர்ந்தும் இழுபறை தொடர்கின்றது. அவர் போட்டியிட்ட வன்கூவர் கிரான்வில் தொகுதியில் லிபரல் வேட்பாளர் தலிப் நூர் முகமட்டுடனான அவரது போட்டி மிக இறுக்கமாக உள்ளது. தபால் மூல வாக்குகள் இன்னமும் எண்ணப்பட்டு வருவதால் உறுதியான வெற்றியாளர் இதுவரை அறிவிக்கப்படவில்லை.
இதுவரை அனைத்துலக விடயங்களை நோக்கினால் ஆஸ்திரேலியாவுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கும் அந்த ஒப்பந்தம் சடுதியாக மீளெடுக்கப்பட்ட விடயத்தில் அமெரிக்காவுடனான இராஜதந்திர உறவுகளை பிரான்ஸ் சடுதியாக முறித்து கொண்ட நிலையில் இந்த இராஜதந்திர முறுகலை தீர்க்கும் வகையில் நேற்று அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனும் அரை மணி நேரமாக தொலைபேசியூடாக பேசியுள்ளனர். இந்த பேச்சுக்களின் முடிவில் ஓரளவு தனிவு நிலை வந்திருக்கின்றது. குறிப்பாக அடுத்த மாத இறுதியில் ஐரோப்பாவில் இருவருமே நேரில் சந்தித்து பேசுவதற்கு ஒப்புக்கொண்டனர். அக்டோபர் மாத இறுதியில் ரோமில் நடக்கும் G20 என்றால் G20 உச்சி மாநாட்டில் இந்த சந்திப்பு இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுக்களின் போது அமெரிக்காவிலிருந்து மீளெடுக்கப்பட்ட பிரெஞ்சு தூதரை திருப்பி அனுப்புவதற்கும் இமானுவேல் மெக்ரோன் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அடுத்த வாரம் தூதர் வாஷிங்டனுக்கு திரும்புவதாக பிரான்ஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பாவை பொறுத்தவரை குறிப்பாக பிரித்தானியாவில் எரிவாயு விலை சரிதியாக உயர்ந்து வருவதால் நெருக்கடி தலைதூக்கி வருகின்றது. குளிர்காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பதிவிடங்கள் சரியாக குளிர் இந்த எரிவாயு கிட்டாமல் குளிர் நிலைமைக்குள் சிக்கும் என அச்சம் வெளியிடப்படுகின்றது. உயரும் எரிவாயுவின் விலைகளால் ஏறக்குறைய 1.5 மில்லியன் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டனர். பிரித்தானியாவின் அவ்ரோ எனர்ஜி மற்றும் கிரீன் ஆகிய எரிசக்தி நிறுவனங்கள் இந்த நெருக்கடி காரணமாக நேற்று வீழ்ச்சியடைந்தன. தமது வணிகத்தை நிறுத்தியிருந்ததால் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்தும் பெரும் நெருக்கடிகளைத்தான் எதிர்நோக்கி வருகின்றார்கள். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முதன்மை விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.